டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எசாயா 13. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆமோச்சின் மகன் எசாயா பாபிலோனை குறித்து கண்ட காட்சியில் அருளப்பட்ட திருவாக்கு. வறண்ட மலை ஒன்றில் போர்க்கொடி ஏற்றுங்கள், போர் வீரர்களை உறக்க கூவி அலையுங்கள், உயர்குடி மக்கள் வாழும் நகர வாயில்களுக்கு நுழையும்படி அவர்களுக்கு கையசைத்து சைகை காட்டுங்கள், போருக்கென அர்ப்பணிக்கப்பட்டுள்ள என் வீரர்களுக்கு நானே ஆணை பிறப்பித்துள்ளேன், நான் சினமடைந்து பிறப்பித்துள்ள என் கட்டளையை நிறைவேற்றிட தங்கள் வலிமையில் பெருமிதம் கொள்ளும் என் வீரர்களை அழைத்துள்ளேன், மலைகளின் மேல் எழும் பேரிரைச்சலை கேளுங்கள், அது பெருங்கூட்டமாய் வரும் மக்களின் ஆரவாரம், அரசுகளின் ஆர்ப்பாட்ட குரலை கேளுங்கள், பிற இனத்தார் ஒருங்கே திரண்டு விட்டனர், தொலைநாட்டிலிருந்து தொடுவானத்து எல்லைகளிலிருந்தும் அவர்கள் வருகின்றார்கள், ஆண்டவர் தம் கடும் சினத்தின் போர்க்கலன்களோடு உலகம் முழுவதையும் அழிக்க வருகின்றார், அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்தும் அழிவு வடிவத்தில் அது வருகின்றது, ஆதலால் கைகள் யாவும் தளர்ந்துவிடும், மானிட நெஞ்சம் அனைத்தும் உருகி நிற்கும், அவர்கள் திகிலடைவார்கள், துன்ப துயரங்கள் அவர்களை கவ்விக்கொள்ளும், பேறுகால பெண்ணை போல வேதனையடைவார்கள், ஒருவர் மற்றவரை பார்த்து திகைத்து நிற்பர், கோபத்தியால் அவர்கள் முகம் கனன்று கொண்டிருக்கும், இதோ ஆண்டவரின் நாள் வருகின்றது, கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது, மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது, அதிலிருக்கும் பாவிகளை முற்றிலும் அழித்துவிடும் நாள் அது, வானத்து விண்மீன்களும் ராசி கூட்டங்களும் ஒளிவீச மாட்டா, தோன்றும் போதே கதிரவன் இருண்டு போவான், வெண்ணிலாவும் தன் ஒளியை தந்திடாது, உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயவரை அவர்தம் கொடுஞ்செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன், ஆணவக்காரரின் அகந்தையை அழிப்பேன், அச்சுறுத்துவோரின் இருமாப்பை அடக்குவேன், மானிடரை பசும் பொன்னை விடவும் மனிதர்களை ஓபீரின் தங்கத்தை விடவும் அரிதாக்குவேன், ஆதலால் வானத்தை நடுங்கச் செய்வேன், மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டங்கொடுக்கும், படைகளின் ஆண்டவரது கோபத்தால் அவரது கடும் சினத்தின் நாளில் இது நடக்கும், துரத்தப்பட்ட புள்ளிமான் போலவும் ஒன்று சேர்ப்பாரின்றி சிதறுண்ட ஆடுகளைப் போலவும் எல்லாரும் தம் மக்களிடம் திரும்பி செல்வர், எல்லாரும் தம் சொந்த நாட்டுக்கு தப்பி ஓடுவர், அகப்பட்ட ஒவ்வொருவரும் பிடிபட்ட ஒவ்வொருவரும் வாளால் மடிவர், அவர்கள் பச்சிளம் குழந்தைகள் அவர்கள் கண்ணெதிரே மோதி அடிக்கப்படுவர், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் துணைவியர் மானபங்கப்படுத்தப்படுவர், இதோ அவர்களுக்கு எதிராக நான் மேதியரை கிளர்ந்தள செய்கின்றேன், அவர்கள் வெள்ளியை பெரிதாக எண்ணாதவர்கள், பொன்னை அடைவதற்கு ஆவல் கொள்ளாதவர்கள், அவர்கள் வில் வீரர் இளைஞரை மோதி அடிப்பார்கள், பச்சிளம் குழந்தைகளுக்கு அவர்கள் கருணை காட்ட மாட்டார்கள், சிறுவர்களுக்கு அவர்கள் கண்களில் இரக்கம் இராது, அரசுகளில் சிறப்புமிகு கல்தேயரின் மேன்மையும் பெருமையுமான பாபிலோன் கடவுள் அளித்த சோதோம் குமாராவைப் போல ஆகிவிடும், இனி எவரும் அதில் ஒருபோதும் குடியிருக்க மாட்டார்கள், அதுவும் தலைமுறை தலைமுறையாக குடியேற்றி இருக்கும், அரேபியர் அங்கே கூடாரம் அமைக்க மாட்டார், ஆயர்கள் தம் அந்தையை அங்கே இளைப்பார விடுவதில்லை, ஆனால் காட்டு விலங்குகள் அங்கே படுத்து கிடக்கும், ஊளையிடும் குள்ளநரிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், தீக்கோழிகள் அங்கே தங்கியிருக்கும், வெள்ளாட்டு கிடாய்கள் அங்கே துள்ளி தெரியும், அவர்கள் கோட்டைகளில் ஓநாய்கள் அலரும், அரண்மனைகளில் குள்ளநரிகள் ஊளையிடும், அதற்குரிய நேரம் நெருங்கிவிட்டது, அதற்குரிய நாட்கள் அண்மையில் உள்ளன. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அரசியல் கிறிஸ்துவை மக்கு புகழ்.